முஸ்லிம்களின் முத்திரை. அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகவும் அவனுடைய ஹபீபு சர்தாரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சம்பூர்ணமான சலவாத்தையும் சலாமையும் சதாவும் சொன்னவனாகவும், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களின் துணையின் மீது ஆதரவு வைத்தவனாகவும், இந்த வடகிழக்கு முஸ்லிம் மக்களின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவனாகவும் என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹலுல் உக்தத்தன் மில்லிசானி யஃப்கஹு கௌலி. இறைவா, என் இருதயத்தை இளங்கச் செய், என் கர்மங்களை இலேசாக்கி வை, என் நாவிலுள்ள முடிச்சுகளை அவிழ்த்து விடு, பிறர் என்னை விளங்கச் செய் என்ற பிரார்த்தனையோடு பேசுகின்றேன். அலை அவைக்கு தலைமை தாங்கும் என் அன்பு நண்பர், என் மரியாதைக்குரிய மர்சூம் மௌலானா அவர்களே, கவிஞர் அப்துல் காதிர் அவர்களுடைய அருமை புத்திரர் பேராசிரியர் அமீர் அலி சார் அவர்களே, ஏ மேடை வெளியிட்டிருக்கும் என் நண்பர்களே, இன்னுமுள்ள நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானசீகமான அஸ்ஸலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என்னுடைய பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அமீர் அலி சார் அவர்களுடைய தந்தையார் அப்துல் காதிர் கவிஞர் அவரை பற்றி அஷ்ரப் தான் என்னிடம் அறிமுகப்படுத்தியிருந்தார். மறைந்த தலைவர் அஷ்ரப் கவிஞர் அப்துல் காதிர் அவருடைய ஒரு சிஷ்யன், ஒரு விசிறி. நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் அப்துல் காதிர் மர்ஹூம் அவர்கள் மாத்தலை ஏரியாவில் இருந்திருக்க வேண்டும் என்று. அதுவரையில் நான் எங்களுடைய பேராசிரியர் அமீர் அலி சார் அவர்களை நான் ஒருபோதும் சந்தித்ததும் இல்லை. இன்றைக்கு நான் இந்த கூட்டத்தில் முக்கியமாக கலந்து கொள்ள வந்ததற்கு இரண்டு காரணங்கள். முதலாவது மர்சூம் மௌலானா அவர்கள் அழைத்தது, மற்றது அமீர் அலி சார் அவர்களை காண வேண்டும் என்பது. மிகவும் பெரிய படிப்பாளி, கல்விமான், வித்தகர். அவர்களிடமிருந்து இந்த அரசியல் அமைப்பு தொடர்பான சில விஷயங்களை கேட்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். துடிப்பான அரசியலிருந்து நான் தூரப்பட்டு போய் ரொம்ப நாளாகிவிட்டது. இருந்தும் பழக்க தோஷத்தினால் இன்றைய சமூக பிரச்சனை, முஸ்லிம்களுடைய அரசியல் தீர்வு திட்ட விஷயங்களை பற்றி வரும்போது நான் மிகவும் மனதுக்குள் மிகவும் கவலை கொண்டேன். ஏனென்றால் 1986 இந்த நாட்டிலே, அந்த நேரத்தில் நான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இல்லை, அந்த நேரத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு அரசியல் கட்சியாகவும் இல்லை. ஈ ஸ்ரீலங்கா முஸ்லீம் ஃப்ரண்ட் என்ற எம்ஐஎம் மூடின் இந்த ஊரைச் சேர்ந்தவர். அவர் தலைவராகவும் நான் செயலாளர் நாயகமாகவும் இருந்து உருவாக்கிய ஈ ஸ்ரீலங்கா முஸ்லீம் ஃப்ரண்ட், கிழக்கிலங்கை முஸ்லீம் முன்னணி, அதில் நாங்கள் ரன்முத்து ஹோட்டலில் ஒரு கூட்டம் கூடி இந்த பிரதேசத்தில் உள்ள அத்தனை படிப்பாளிகளையும் கூப்பிட்டு கூட்டங்கள் நடத்தினோம். முஸ்லீம்களுடைய கட்சி அவசியம் என்று அதை பற்றி. அதற்கு பின்பு 83 ஜூலையில் தமிழ் முஸ்லிம்கள கலவரங்கள் அப்படியே ஈடுபட்டு கொண்டு போய்விட்டது. 1985 அஷ்ரபுடைய கல்முனையில், இவர் டூயிங் வெரி குட் ப்ராக்டிஸ் இன் கல்முனை, அதே நேரத்தில் அஷ்ரபுக்கு முஸ்லீம் சமூகத்துடைய பிரச்சனைகளில் தொடர்பு இருந்தது. அவர் முஸ்லிம்களை பற்றி காட்டிய கர்ஷனுக்காக அவருடைய கேட்டில் ஒரு நாயை சுட்டு கட்டி இதுதான் உனக்கும் நடக்கும் என்று சொல்லி எழுதி வைத்து விட்டு போனார்கள். அன்று இரவு அஷ்ரப் சுமார் இரவு 2 மணிக்கு மருதுகணியுடைய வேனை எடுத்துக்கொண்டு கொழும்புக்கு வந்தார். அப்போது நான் சட்டத்தரணியாக இருந்தேன், இல்லை பயிற்சி நிலையில் இருந்தேன்.
அஷ்ரப்பை நான் சந்தித்தேன். அஷ்ரப்பிடம் நான் கேட்டேன் முஸ்லிம்களுடைய கட்சிகளை பற்றி. அவர் தான் அரசியலில் இனிமேல் ஈடுபடப் போவதில்லை என்று சொன்னார். அதே நேரத்தில் நானும் மொஹிதீனும் சேர்ந்து 86 ஆரம்ப காலத்திலே ஜியாவாதன் 6-5 பெரும்பான்மை பாராளுமன்றத்திலே வைத்துக் கொண்டிருந்தவர். அவர் மாகாண சபை மட்டத்தில் அதிகாரங்களை பரவலாக்க வேண்டும் என்ற ஒரு பேச்சை முன்வைத்தார். பூநகரில் இந்தியா கொண்டு வந்து உணவுப் பொட்டலங்களை போட்டதும் ஜார் ஆடிப்போன விஷயம் எல்லோருக்குமே தெரியும். இந்தியாவின் அழுத்தத்தின் காரணமாக, மறைமுகமான அழுத்தத்தின் காரணமாக, வடகிழக்கு தமிழர்களுக்கு அதிகாரத்தில் அதிகார பரவலாக்கம் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைமை ஜிஆருக்கு மிகவும் உக்கிரமாக எழுந்தது. அதனால் 86 ஆரம்ப பகுதிகளில் அவர் மாகாண மட்டத்தில் வடகிழக்கில் இருக்கிற தமிழர்களுக்கு மாகாண மட்டத்தில் அதிகாரத்தை பரவலாக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த நேரத்திலே நானும் மொஹிதீனும் இந்த விஷயம் எம்ஐஎம்மூடியும் பேசிக்கொண்டிருந்த பொழுது நாங்கள் யோசித்தோம், தமிழர்களுக்கு ஒரு மாகாண சபை கொடுக்கப்பட போகிறது என்றால் முஸ்லீம்களுக்கும் வடகிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற முஸ்லீம்களுக்கும் அதிகார பரவலாக்கத்திலே சந்தர்ப்பம் கொடுக்கப்பட வேண்டும் என்று நினைத்தோம். அதை பற்றி பேசினோம். அரசாங்கம் ஜியார்ஜியாவதான வடமாகாண சபை எல்லா ஜியார்ஜியாவதனுக்கு எல்லா 7 மாகாணங்களிலும் மாகாண சபை அமைக்க வேண்டும் என்று எந்த நோக்கமும் இருந்ததில்லை. வடகிழக்குக்கு ஒரு மாகாண சபையை கொடுக்க வேண்டி வரப்போகிறது. அதை சிங்களவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள்? அதனால் சிங்களவர்களுக்கு முதலிலே மாகாண சபை கொடுத்து தேர்தலை நடாத்தி அதற்கு பிறகுதான் அவர் வடகிழக்கு மாகாண சபைக்கு தேர்தல் வைத்தார். ஏனென்றால் அவர்தான் ஜியார்ஜியாவதான கண்டியிலிருந்து பாத யாத்திரை நடந்தவர். வடகிழக்கு மக்களுக்கு அதிகாரத்திலே பகிர்வு கொடுக்கக்கூடாது என்று காலம் மாறியது. நாங்கள் வைத்த கொள்கைதான் வடகிழக்கிலே வாழுகின்ற தமிழர்களுக்கு அதிகார பரவலாக்கத்தில் கொடுக்கப்படுகின்றது போல அதற்கு சமமாக ஈடாக முஸ்லீம்களுக்கும் அதிகார பரவலாக்கத்திலே மாகாண சபை கொடுக்க வேண்டும் என்று. அந்த பிறகு முஹிதீன் யமனுக்கு போய்விட்டார் தொழில் விஷயமாக. அஷ்ரபை கொஞ்சம் மருதுக்கனி, ஹசன் அலி, ஆக்கிடெக் இஸ்மாயில், யூஎம் நிசார் இப்படி போன்றவர்கள் சேர்ந்து கட்சி தொடங்க வேண்டும் என்று சொல்லி கட்சியை தொடங்க வைத்தார்கள். 1980 செப்டம்பர் மாதம் காத்தான்குடியில் அகமது லபை சேர்மன் அவர்களுடைய தலைமையில் முதலாவது முஸ்லீம் காங்கிரஸ் கூட்டம் நடந்தது. அதுக்கு அகமது லபை தலைமை தாங்கினார். அந்த அகமது லபை அதற்காக தலைமை தாங்கியதற்காக 2 வருடங்களுக்கு பிறகு அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் தமிழ் தீவிரவாதிகளால். அந்த கூட்டத்திலே முஸ்லீம் கட்சி ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு நிந்தோரும் முஸ்தபாவும் சாய்ந்தமரது சம்சுத்தீன் அட்வொகேட் அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. அவர்கள் அரசியலில் கொஞ்சம் முக்கியத்துவமாக இருந்தார்கள். அஷ்ரப் தலையெழும்புவது அவர்களுக்கு விருப்பமாக இல்லை. அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது முஸ்லீம்களுக்கு ஒரு கட்சி அவசியம் இல்லை, ஒரு சமூக சேவை இயக்கமாக இருக்கட்டும் என்று. அதனால் 1980 இருந்து 1986 வரை நவம்பர் 29 வரை முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு அரசியல் கட்சியாக இயங்கவில்லை. அந்த நேரத்தில் நான் அஷ்ரஃபுக்கு ஜூனியராக இருந்தேன். அந்த கூட்டத்தை 1986 முதலாவது முஸ்லீம் மாநாடு நடக்கின்றது. அந்த மாநாட்டுக்கு 6வது மாநாடு என்று பெயரை வைத்து அத்தனை வேலைகளையும் செய்தது நான். எனக்கு துணையாக அந்த நேரத்திலே லோ காலேஜில் படித்துக் கொண்டிருந்த நிசாம்காரிய பேர் இருந்தார். அஷ்ரபண்டு பேசி 1986 நவம்பர் 29 பேசிய பேச்சு, அன்று இரவு உடிய உடைய பெல்மோன் ஸ்ட்ரீட்டில் ஸ்ட்ரீட் லைட்டுக்கு கூழிருந்து 63 பக்கம் நான் எழுதிய பேச்சு, அதைத்தான் அஷ்ரப் அன்றைக்கு வாசித்தார். அந்த பேச்சிலே கடைசியிலே சொல்லப்படுகிறது தான் இந்த அரசியல் பரவலாக்கம் சம்பந்தப்பட்டது. அரசியல் பரவலாக்கம், முஸ்லிம்களுக்கான அரசியல், இந்த விஷயங்கள் முஸ்லிம்கள் காங்கிரசுடைய கொள்கை அல்ல, அது ஸ்ரீலங்கா முஸ்லிம் ஃப்ரண்டுடைய கொள்கை. பிறகு அந்த விஷயம் முஸ்லீம்களுக்கு இந்த விஷயம் வந்து
இனி முஸ்லிம்களுக்கு ஒரு அதிகார பலவலாக்கம் பற்றி எல்லோருமே பேச தொடங்கினார்கள். நான் நினைக்கின்றேன், 1987 இறுதியில் அன்று நிற்கின்றேன். இப்பொழுது தலைவராக இருக்கின்ற ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடைய மாமனார் குத்தூஸ் அவர்களுடைய வீடு கார்னிவல் ஐஸ்கிரீம் படை அதில் மேல்மாடியில் தான் நாங்கள் கூட்டம் நடத்தினோம். அந்த கூட்டத்தில் முஸ்லீம்களுடைய அரசியல் பரவலாக்கலை பற்றி பேசும் பொழுது அன்றைக்கு நான் முஸ்லீம் அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னேன், முஸ்லீம்கள் தமிழர்களுக்கு வடகிழக்கிலேயே ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுமாக இருந்தால் அதே போல சமமான ஈடான அதிகாரம் முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, வடகிழக்கு தமிழர்களுக்கு வடகிழக்கு மாகாண சபையும் வடகிழக்கு முஸ்லீம்களுக்கு தென்கிழக்கு மாகாண சபையும் என்ற பெயரை முதல் முதலாக நான் உச்சரித்தேன். நான் தான் அந்த பெயர் வைத்தது தென்கிழக்கு என்று. அந்த பெயரில் தான் தென்கிழக்கு என்ற ஒரு பல்கலைக்கழகம் கூட இருந்தது. அந்த தென்கிழக்கு பல்கலைக்கழகம் அந்த மாகாண வட மாகாணத்தில் மன்னார் முசலின் ஆனாட்டான் போன்ற அந்த பிரதேசங்களையும் திருகோணமலையில் இருக்கின்ற கிண்ணியா மூத்தூர் தம்பலகாமம் பிச்சவெளி போன்ற பிரதேசத்தில் உள்ள பிரதேசங்களையும் மட்டக்களப்பில் காத்தாங்குடி ஏராவூர் ஓட்டுமாவடி பிரதேசங்களையும் அம்பாறையில் கல்முனை சாய்ந்தமருது சம்மாந்துறை நீந்தவூர் வட்டாளச்சேனை அக்கரைப்பத்து பொத்திவில் இந்த பிரதேசங்களையும் எல்லா முஸ்லீம் பெரும்பான்மை பிரதேசங்களையும் நிலத்தொடர்பில்லாமல் ஒன்றுபடுத்தி முஸ்லீம்களுக்கு ஒரு ஆட்சி அதிகார பரவலாக்கத்தின் கீழ் ஆட்சி கொடுக்கப்பட வேண்டும். அந்த ஆட்சிக்கு தென்கிழக்கு மாகாண சபை என்று பெயர் கொடுக்க வேண்டும் என்று நான் முஸ்லீம் காங்கிரஸின் பத்திரை ஆசிரியராகவும் நான் தான் இருந்தேன் எழுதிய கட்டுரை இன்னமும் இருக்கின்றது. ஆனால் திருஷ்டவசமாக முஸ்லீம் காங்கிரஸிலிருந்து நான் வெளியேற்றப்பட்டேன். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை இந்த நாட்டுக்கு முஸ்லீம்களுக்கு சரிவராது பொருத்தமற்றது என்பதுதான் முஸ்லீம் காங்கிரசுடைய கொள்கையாக இருந்தது. ஆனால் ரணசிங்க பிரேமதாசா 1990 இங்கே அட்டாளச்சேனையில் கலைக்கல்லூரியை தொடங்க வந்த நேரத்திலே அந்த கூட்டத்தில் அஷ்ரப் பேசினார், இங்கே இருக்கின்ற ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசா அவர்கள்தான் மீண்டும் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று நான் முஸ்லீம் சமூகத்தின் சார்பிலும் முஸ்லீம் காங்கிரசின் சார்பிலும் என் சொந்த சார்பிலும் அல்லாவை பிரார்த்திருக்கிறேன் என்று சொன்னார். அது வானொலியிலும் பத்திரிகைகளிலும் வந்தது. நான் பத்திரிகைகளுக்கு அறிக்கை விட்டேன், அது முஸ்லீம் காங்கிரசுடைய கொள்கை அல்ல, அது அஷ்ரஃபுடைய தனி கொள்கை என்று அவர் என்னை வெளியேற்றினார். முஸ்லீம் சமூகத்துக்காக நான் பட்ட கஷ்டத்துக்கு அல்லாஹ் எனக்கு நன்கொடையாகத்தான் அந்த வெளியேற்றத்தை செய்தான். முஸ்லீம் காங்கிரஸிலிருந்து நான் எந்த பதவியையும் நான் எடுக்கவில்லை. ஒன்றை தவிர, வடகிழக்கு மாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவராக நான் இருந்தேன். இந்த வடகிழக்கு மாகாண இன்றைக்கு தமிழர்களும் வடகிழக்கு வடக்கும் கிழக்கும் ஒன்றுடைய வேண்டும் என்று சொல்கின்றார்கள். ஆனால் 1988 வடக்கும் கிழக்கும் ஒன்றிணைக்கப்பட்ட தற்காலிகமாக ஒன்றிணைக்கப்பட்ட அந்த மாகாண சபையில் ஒரு வட மாகாணத்தவரும் வாக்களிக்கவில்லை. பயம், கிழக்கு மாகாணத்திலும் தமிழர்கள் வாக்களிப்பதற்கு தயங்கினார்கள். புலிகளுடைய பயம். 1988 அக்டோபர் மாதம் 6 முஸ்லீம் காங்கிரஸ் டாம் ஸ்ட்ரீட் தலைமையகத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. புலிகள் எல்லோருக்குமே கடிதம் எழுதியிருந்தார்கள், வடகிழக்கு மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டால் கொல்லுவோம் என்று எழுதியிருந்தார்கள். அஷ்ரப் மருதூர்கனி ஹசன் அலி யூஎம் நிசார் இவர்கள் எல்லோருமே தாங்கள் போட்டி போடுவதில்லை என்று தீர்மானம் எடுத்துக்கொண்டு ஊருக்கு சென்று விட்டார்கள். அங்கே நான் இருந்தேன். எனக்கு துணையாக பிரதி தவிசாளராக ஹிஸ்புல்லா இருந்தார், ஜவாத் மரிக்கார் இருந்தார், மருகும் பதுர்தீன் இருந்தார். நான் அவர்களிடம் சொன்னேன், இந்த வடகிழக்கு தேர்தலில் நாங்கள் போட்டி போட்டே ஆக வேண்டும், ஏனென்றால் எங்களுக்கு இதை அடுத்து வடகிழக்கு மாகாண சபை ஒன்று நடந்து அதில் அவர்கள் தீர்மானங்களை எடுக்க தொடங்கினால் அங்கு முஸ்லீம் பிரதிநிதிகள் யாரும் இல்லாத நிலையில் அவர்கள் தங்களுக்கு தேவையான தீர்மானங்களை நிறைவேற்றி முஸ்லீம்களுடைய சுமையை அதிகரித்து விடுவார்கள், முஸ்லீம்களுடைய உரிமைகள் பறக்கப்படும். ஆகவே நாங்கள் இதில் போய்த்தான் ஆக வேண்டும் என்பது என்னுடைய முதல் காரணமாக இருந்தது. அடுத்ததாக அதற்கு 4-5 பிறகு நடக்க இருந்த பொது தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் அஷ்ரபை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பது
என்னுடைய நினைவாக இருந்தது. முஸ்லிம்களுடைய குரலை பாராளுமன்றத்தில் ஒலிக்க வைக்க செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பாராளுமன்றத்திற்கு நாங்கள் போக வேண்டும். ஆனால் எந்த விதமான பிரச்சாரமும் இல்லாமல் அரசாங்க பத்திரிகைகள் மற்ற பத்திரிகைகள் எதுவுமே முஸ்லிம் காங்கிரசுடைய செய்தியை பிரச்சரிப்பதில்லை, வானொலிகள் எங்களுடைய செய்திகளை எடுப்பதில்லை, தொலைக்காட்சி எடுப்பதில்லை. நாங்கள் எங்களுடைய வளர்ச்சி மிகவும் மந்தமாக இருந்தது. ஆகவே எனக்கு தேவைப்பட்டது அந்த தேரல் மடை, அதை நான் பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தேன். அஷ்ரபுடைய தீர்மானத்துக்கு மாற்றமாக நாங்கள் அங்கு தீர்மானம் எடுத்தோம். எடுத்து நியமன பத்திரங்களை வாங்கி கண்டியிலும் திஹாரியிலும் இருந்த முஸ்லீம்களை கையெழுத்து வைக்க சொல்லி ஜே பி சைன் வைக்கிறதுக்கு ஒரு ஆடு இல்லாமல் கம்பஹாவில் அனிஸ்தரையுடைய வீட்டுக்கு போய் அங்கே நாய்களை எங்களை கடித்து துரத்தி அங்கள் வந்தோம். வடகிழக்கு இணைக்கப்பட்டு தற்காலிகமாக இணைக்கப்பட்ட வடகிழக்கில் எப்படியாவது போட்டி போட்டு முஸ்லீம்களுடைய பிரச்சாரத்தை முஸ்லீம்களுடைய உரிமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்பியிருந்தேன். அதுதான் நடந்த விஷயம். 9ஆம் தேதி அஷ்ரப் வந்தார். 6ஆம் தேதி போனவர் தன்னுடைய மனைவி வீட்டு கம்பளைக்கு போனவர் 9ஆம் தேதி வந்திருந்தார். அவரிடம் சொன்னேன், இந்த போட்டியில் நாங்கள் போட்டி போட்டியே ஆக வேண்டும் என்று அவருடைய நீண்ட நேரம் அவரிடம் பேசி அவர் அரைகுறை மனத்தோடு ஏற்றுக்கொண்டார். அவரை ஜெய்சங்கர் இந்தியாவின் ஹைகமிஷனர் டீமில் இருந்து அவரிடம் அனுப்பி அவரிடம் ஹெலிகாப்டர்களை வாங்கி ஜவாத், பத்ருத்தீன், ஹிஸ்புல்லா, காத்தான்குடி மர்சூக் லோயர் இவர்களை எல்லாம் அனுப்பி வைத்தோம். அம்பாறை, மட்டக்களப்பு, திருவண்ணாமலை, வன்னிக்கும் வன்னிக்கு தேர்தல் நடத்த போவதில்லை. இந்தியாவுக்கு இந்தியாவுடைய ஐபிகேஎஃப் வந்திருந்தார்கள். 1987ஆம் ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதியை வந்து விட்டார்கள். ஆனால் விடுதலை புலிகளை அவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை. இந்திய சமாதான உடன்படிக்கையில் தேர்தலை சுமூகமாக நடத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் மேலும் அதற்கு இந்தியா ஒத்துழைக்கும் என்று அவர்கள் உடன்படிக்கையில் கூறப்பட்டிருந்தாலும் விடுதலை புலிகளை எதிர்த்து நிற்கும் துணிவும் திராணியும் அவர்களிடம் இருக்கவில்லை. ஆகவே வடமாகாணத்தில் போட்டியில்லாத ஒரு தேர்தலை நடத்துவதற்கு அவர்கள் தொடங்கினார்கள். வன்னி மாவட்டத்திற்கு நாங்கள் அனுப்பிய அந்த நியமன பத்திரத்தை அவர்கள் இடம் கேட்டார்கள். தயவு செய்து இதை மட்டும் நீங்கள் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டாம் என்று தாக்கல் செய்யவில்லை. கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம்கள் போட்டியிடாமல் இருந்திருந்தால் கிழக்கு மாகாணத்திலும் தேர்தல் நடந்திருக்காது. ஆகவே வடக்கு கிழக்கில் ஒரு தேர்தலும் நடக்கவில்லை என்றால் இந்தியாவுடைய சமாதான ஒப்பந்தம், அதிகார பரவலாக்கம் எல்லாமே கேள்விக்குறியாக இருக்கும். ஆகவே ஒரு 2 மாதத்திற்கு முந்தி என்னுடைய நான் இருக்கின்ற என்னுடைய வாசஸ்தலத்துக்கு வந்த வரதராஜ பெருமாள் அன்றைக்கும் கூறினார், முஸ்லிம்களுக்கு நன்றி கூறினார், ஐயா நீங்கள் இல்லாவிட்டால் வடகிழக்கு தற்காலிகமாக கூட ஒரு காலத்தில் முனைந்திருக்க முடியாது என்று. அதுதான் உண்மை. முஸ்லிம் காங்கிரஸ் நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் போட்டியிட்ட போது தமிழர்கள் கிழக்கு நாட்டு முஸ்லிம்களிடம் வந்துவிடும் என்பதற்காக தமிழர்களும் போட்டியிட தொடங்கினார்கள். இவைகள் தான் வரலாறு. இப்போ இவ்வாறு தற்காலிகமாக இணைக்கப்பட்ட இந்த வடகிழக்கில் வடமாகாணத்தார் ஒருவர் கூட வாக்களிக்கவில்லை, இலக்கன் நடக்கவில்லை. ஆனால் நாங்கள் முஸ்லீம்களுடைய அதிகார பரவலாக்கத்தில் மிகவும் கவனமாக இருந்தோம். அதில் எல்லோருக்கும் முஸ்லிம் காங்கிரஸில் ஏனென்றால் அதை நான் சொல்ல வேண்டும், எனக்கு மனதுக்கு மிக கஷ்டமான விஷயம்தான். என்னை வெளியேற்றிவிட்டு அஷ்ரப் செய்த விஷயம், மங்கள மோனசிங்க, ஸ்டான்லி தினகரத்னவின் தலைமை சபாநாயகரின் தலைமையில் இருந்த மங்கள மோனசிங்க என்ற அவருடைய தலைமையில் 45 பேரை கொண்டு சகல கட்சிகளையும் செய்கொண்ட ஒரு குழுவை தயாரித்து அந்த குழு 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி ஒரு திரும்ப உடன்பாட்டுக்கு வந்தது. அந்த உடன்பாட்டில் வடக்கும் கிழக்கும் பிரிந்திருக்க வேண்டும், 2 தனித்தனி கூறுகளாக செயற்பட வேண்டும் என்று அஷ்ரபும் அஷ்ரபோடு கொண்டு சென்ற முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்பினர் சுந்தரமூர்த்தி அபிபக்கரும் அவர்களும் அவர்களோடு அந்த நேரத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக யூரோஸில் இருந்து தேசிய பட்டியலில் வந்து பஷீர் சேகுதாவதும் உடன்பட்டிருந்தார். 92லே வடக்கையும் கிழக்கையும் பிரிக்க வேண்டும் என்று எங்களுடைய மௌலானா யாரோ பேசினதாக சொன்னார்கள். வடக்கையும் கிழக்கையும் 2006ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டை பிரித்தாகிவிட்டது. வடக்கு கிழக்கு என்று இப்ப 2 தனிக்கூறுகள் தான் இருக்கின்றன. வடக்கையும் கிழக்கையும் பிரிக்க வேண்டும் என்று இன்றைக்கு கோஷம் எழுப்புபவர்கள் அவருடைய பேரை மௌலானா குறிப்பிட்டார்.
இந்த கட்சிகளைச் சேர்ந்த ஒரு முஸ்லிமாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு பெட்டிஷனையாவது அனுப்பியது கிடையாது. ஏவிபியின் ஜெயந்த விசயசேகர தந்தலாயிலிருந்தும் சம்மாந்துறையிலே முகமது புகாரியும் உகனையில் பியத்திசையும் இந்த மூன்று பேர்களும் மூன்று முறைப்பாடுகளை சுப்ரீம் கோர்ட்டில் வைத்து அடிப்படை மனித உரிமைகளுக்கு மீறலான செயல் என்று சுப்ரீம் கோர்ட்டை தீர்மானிக்க விட்டார்கள். வடக்குகளுக்கு பிரிய வேண்டும் என்று, வடக்கு கிழக்குக்கு தற்காலிகமான இணைப்பை கொடுக்க வேண்டும் என்று இந்தியாவின் பேச்சுக்கு இலங்கை சம்மதித்து என்ன பித்தனவா சம்மதித்தார்கள். ஆறு மாதத்துக்கு பிறகு நடத்துவது என்று, பிறகு ஆறு மாதம் 18 வருடங்களாக வடகிழக்கு பிரிப்பு நடக்கவில்லை. ஏவி இன்றைக்கு கிழக்கை பிரிய என்று பேசுகிறார்களே. நமது மூன்று காங்கிரஸ் கட்சிகள் நம்மளுக்கு இருக்கின்றன. அதில் ஒரு காங்கிரஸ் பிரிக்க சொல்லி இருக்கிறது. வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் சொல்லுகிறது உள்ளது உள்ளபடியே இருக்கட்டும், பிரி என்று சொல்லவில்லை. அர்த்தம் பிரி என்பதுதான். மற்ற காங்கிரஸ் ஒன்றும் சொல்லவில்லை. முஸ்லிம்களுடைய அரசியல் தீர்வு திட்டம் சம்பந்தமாக இதுவரை எந்த ஒரு முஸ்லிம் கட்சியும் எந்த ஒரு எழுத்தை ஒரு அச்சரத்தை கூட எழுதி அனுப்பியது கிடையாது. என்ன நடக்கிறது என்று யாருக்குமே தெரியாது. என் படித்த இவர்கள் எல்லோருமே படித்தவர்கள், சிந்திக்க தெரிந்தவர்கள், சுயமாக சிந்தித்து சுயமாக எழுத பேச முடிந்த அத்தனை பேருடைய முகங்களும் தான் என் கண்ணுக்கு முன்னே தெரிகின்றன. எவருமே ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்கவில்லை. வடமாகாண சபை சார்பாக வடமாகாண சபையின் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், முன்னாள் நீதி அரசர், தீர்வு திட்ட வரைவுகளை முன்மொழிந்தார். அந்த வரைவுகளில் முக்கியமான விஷயங்கள், வடக்கும் கிழக்கும் ஒன்றிணைக்கப்பட்டு, பெரும்பான்மையாக தமிழ் பேசும் வடக்கும் கிழக்கும் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு தமிழ் மாநிலம் உருவாக்கப்பட்டு, அந்த தமிழ் மாநிலத்தில் ஒரு பாராளுமன்றம் அமைக்கப்பட்டு, அந்த பாராளுமன்றத்துக்கு சமஷ்டி ஆட்சி கொடுக்கப்பட வேண்டும். இது அவர்களுடைய தீர்மானம். இதை பற்றி பேசுவதற்கு இந்த முஸ்லிம்களுக்கு யாருமே கிடையாது. நாங்கள் மாங்காய்ப்பால் உண்டு மலை மேல் இருப்பதற்கு தேங்காய்ப்பால் ஏதுக்கடி, குதம்பாய் தேங்காய்ப்பால் ஏதுக்கடி என்று அன்றைக்கு குதம்பை சித்தர் பாடினாரே, அப்படி நாங்கள் இங்கே மலையில் குஞ்சு கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு கேட்கிறது இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று. உங்களுக்கு கேட்கவில்லையா? நீங்கள் ஏதாவது ஒரு சிறும்பைத்துடன் நகர்த்தியது உண்டா? ஏன், என்ன நடந்தாலும் முஸ்லிம்களுக்கு, எந்த முஸ்லிம்க்கு என்ன நடந்தாலும் எங்களுக்கும் நடக்கட்டும் என்றுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் யோசிக்க தேவையில்லையா? உங்களுக்கு பாருங்கள், இன்றைக்கு அவர்கள் தமிழர்கள் எல்லோரும், வடகிழக்கு தமிழர்கள் எல்லோரும் தங்களுக்கான உரிமைகளை இவ்வளவு வேகமாக முழு மூச்சாக மூச்சுரைக்க கேட்கிறார்கள் என்றால் அதற்கு அவர்களுக்கு இருக்கின்ற அடிப்படையான காரணம், அவர்கள் தங்களை தமிழ் தேசியம் என்று சொல்லுகிறார்கள். எப்போது அவர்கள் தங்களை தேசியம் என்று சொன்னார்களோ, தேசியம் என்ற சொல்லுக்கு பின்னால் தேசம் என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது. ஒரு தேசியம் பொதுவான வாழ்விடம், பொதுவான மொழி, பொதுவான கலாச்சாரம், பொதுவான பொருளாதாரம், இந்த 4 அம்சங்களும் ஒரு மக்கள் கூட்டத்திற்கு இருக்குமாக இருந்தால் அந்த மக்கள் கூட்டம் ஒரு தேசியமாக வர்ணிக்கப்பட வேண்டும் என்று பொது சர்வதேச சட்டம் சொல்லுகின்றது. சர்வதேச சட்டமும் கூட வேறொரு மாதிரியாக சொல்லுகின்றது. ஆகவே அவர்கள் தனி தேசியமாக பொது சர்வதேச சட்டத்தின்படி அங்கீகாரம் பெற்று, இன்றைக்கு நேற்றல்ல, 1951 65 வருடங்களுக்கு முன்னர் தமிழ் அரசு கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்கினார்கள். கட்சியின் பேரிலேயே அரசு என்று இருக்கிறது, தமிழ் அரசு. தட் இஸ் ஃபெடரல் ஸ்டேட் தே ஹட் பீன் ஆஸ்கிங் ஃபார் சோ மெனி இயர்ஸ் அகோ. ஈவன் பிஃபோர் தட் கேட்டார்கள், எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எங்களுடைய வியாபாரம் இது மட்டும்தான், எங்களுடைய வியாபாரத்துக்காக வந்தவர்கள் வியாபாரத்திலேயே இருக்கிறோம். 51 நடந்த அரசியல் தமிழரசு கட்சி கூட்டத்தில் அந்த தமிழர்கள் முன்வைத்த கோரிக்கை, அவர்கள் ஒரு தனி தேசியம், அவர்களுக்கு சுய நிர்ணய உரிமை உண்டு,
சுயன் நுர்ணய உரிமை இருந்தால் அதில் தேசம் அடங்கும். அவர் சொன்ன விஷயம் வடக்கு கிழக்கு இணைப்பு, ஒன்றிணைந்த மாகாணம் மாநிலம் சொன்னார்கள். இன்றைக்கும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு தேசியம், சர்வதேசம் அவர்களை அங்கீகரிக்கிறது. ஒரு தனிப்பட்ட தேசியம் அவர்களுக்கும், சிங்கள பௌத்த தேசியத்துக்கு மேற்பட்ட பிரச்சனை. ஆகவே நீங்கள் உங்களுடைய உரிமைகளை வலிமையோடு உறுதியோடு கேட்க வேண்டும் என்றால், நீங்கள் எல்லோருமே வடகிழக்கை சேர்ந்த அத்தனை முஸ்லிம்களும் முஸ்லிம் தேசியமாக நீங்கள் உருவாகாத வரையில் பிச்சை கேட்டுத்தான் போக வேண்டி வரும். அதைத்தான் செய்ய போகிறார்கள் இந்த முஸ்லிம் கட்சிகள். நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள், காலங்காலமாக பாரம்பரியமாக யாழ்ப்பாணத்திலே இருந்து வந்த முஸ்லிம்கள் வடமாகாணத்தின் 5 மாவட்டங்கள், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், 60,000 மேற்பட்ட முஸ்லிம்கள், 75,000 மேற் குழந்தைகளை எல்லாம் சேர்த்து அவ்வளவு காலமும் இருந்தவர்களை தமிழில் விடுதார எப்படிகள், வடமாகாண தமிழ் தேசியத்தின் வளர்ப்பு பிள்ளைகளான தமிழ் ஈழ விடுதலை புலிகள் துப்பாக்கி முனையில் விரட்டி அடித்தார்கள். ஒரே மொழியை பேசி ஒரே வாழ்விடத்தில் வாழ்ந்து பொதுவான கலாச்சாரம் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் மத ரீதியான விஷயங்களை தவிர மாற்று எல்லா விஷயங்களும் கலாச்சாரம். இந்த ஊரில் 20-30 வருஷத்துக்கு முந்தி கூட வாழை மரம் நாட்டு தாலி கட்டிய சம்பிரதாயம் அது தமிழர் கலாச்சாரத்தில் உடைய விஷயம். அப்படித்தான் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய பொருளாதாரம் வடமாகாணத்தை சுற்றித்தான் இருந்தது. அப்படி தமிழ் தேசியம் முஸ்லிம் தேசியம் என்று இல்லாமல் தமிழர் தேசியத்தில் முஸ்லிம்கள் அடக்கமாக இருந்தார்கள். அவர்கள் தங்களை தமிழ் தேசியம் என்று அங்கீகரிக்காத நிலையிலும் வடமாகாண தமிழ்தாயின் செட்டை குழந்தைகள் வாழ்ந்த தமிழர்கள் முஸ்லிம்களும் வாழ்ந்தார்கள். அதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் இன சுத்திகரிப்பு என்ற விஷயத்தை கொண்டு வந்து வடமாகாணத்தை சம்பூர்ணமாக தனித்தமிழ் தேசமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக 90 அக்டோபர் மாதம் இறுதியில் அத்தனை முஸ்லிம்களும் புலிகளுடைய துப்பாக்கி ஓட்டு முழக்கத்தில் திரட்டி அடிக்கப்பட்டார்கள். அன்றுதான், அந்த நாள்தான் வடகிழக்கு முஸ்லிம்கள் ஒரு தேசியம், தனியான முஸ்லிம் தேசியம் என்று முஸ்லிம்களுடைய முதுகிலே தமிழர்கள் பச்சை குத்தி அனுப்பிய நாள். அதை முஸ்லிம்கள் இன்னும் உணரவில்லை என்றால் என்ன செய்வது? சொல்லுவதற்கு ஆளும் இல்லை. ஏதாவது ஒழுங்காக சொன்னால் கட்சியில் இருந்து வெளியே வீசுகிறார்கள். இதுதான் நடந்த விஷயம். 1990 1985 அக்கரைப்பற்றிலே இந்த சின்ன மௌலானாவுடைய கபரஸ்தானத்திலே வைத்து தமிழ் ஆயுத புலிகள் வந்து அந்த கபருக்கும் சுட்டு எல்லாவற்றையும் சுட்டு ரவுண்ட் அபவுட் திரும்பும் போது ஜீப் ரெண்டு அவர்களை பல் சுட்டு 1500 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கிழக்கு மாகாணத்தில் காலத்துக்கு காலம் 60,000 முஸ்லிம்கள் அகதிகாக கலக்கப்பட்டிருக்கிறார்கள் கிழக்கு மாகாணத்தில். அதைத்தான் இந்த பக்கத்திலே நான் முஸ்லிம் சுயநிர்ணயம் என்ற புத்தகம் எழுதி கொண்டிருக்கின்றேன். அடிக்கின்ற வேலை முடிந்தது. அடித்ததும் உங்களுக்கு கிடைத்தால் அனுப்பி வைப்பேன். இந்த சுய நிர்ணயத்தின் சுயசரிதத்தில் நான் எழுதியிருக்கின்ற கவிதை ஒன்று இருக்கிறது, வாசித்து பாருங்கள். இனவெறியர்கள் கொன்று குவித்த இஸ்லாமியர்களின் எலும்புக்கூடுகளை எடுத்துக் கொண்டு வா, முஸ்லிம் தேசியத்தின் வேலிக்கால்களாய் நட்டு வைப்போம். அவர்கள் விரத்தம் தோய்ந்த மண்ணை பிசைந்து கொண்டு வா, முஸ்லிம் தேசியத்தின் கோட்டையை கட்டுவோம். தூக்கம் தொலைத்து பழகி போன தாய்க்குலத்திற்கு பயிற்சி கொடு, நம் கோட்டையை சுற்றி அவர்களை காவலுக்கு நிறுத்தி வைப்போம். இறை வணக்கத்தில் சுடப்பட்ட முஸ்லிம்களின் இதய துடிப்புகளை பதிவு செய்து கொண்டு வா, முஸ்லிம் தேசியத்தின் தேசிய கீதமாய் ஒளிபரப்புவோம். கூடுவிட்டு கூடுபாயும் பதில் கூடுவிட்டு கூடுபாயும் மாயஜாலைய வித்தையை கற்றுக்கொண்டு வா, இளைஞர்களுடைய நரம்புகளில் பதிருப்படையினரை புகித்து வைப்போம். இவ்வாறெல்லாம் இந்த கவிதையில் நான் ஒளியிருக்கின்றேன். இதுதான் மாசே துங்குக்கும் சுயன்லாய்க்கும் இருந்த பிரச்சனைகள்.
72 வயதில் மாசேதுங்குக்கு பின்னால் இளைஞர்கள் இருந்தார்கள். 50 வயதை சுயநலாய் பிரதம மந்திரியை யாருமே கவனிக்கவில்லை. அந்த நிலைமைதான் இங்கே இருக்கிறது. அதுபோக கிழக்கு மாகாணத்திலே தமிழர்கள் அடிமை, ஏறக்குறைய அடிமைத்தனம் உள்ள தமிழர்களாகத்தான் இருந்தவர்கள். அவர்களுடைய கையில் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்ட போது அவர்கள் ஏறி மிதித்தது முஸ்லிம்களுடைய குரலைத்தான். அந்த ஆயுத பலத்தில், இந்த ஆயுத பலத்திற்காக முஸ்லிம்களை தங்கள் காலடியில் சரணடைய வேண்டும் என்று எதிர்பார்த்த இந்த தமிழ் தேசியம் நாளைக்கு இவர்களுடைய கையிலே சமஷ்டியாக்கு கொடுக்கப்படுமானால் நீங்கள் எல்லாம் உங்களுடைய வீடுகளிலே, சொந்த வீடுகளிலே கௌரவமான அகதிகளாக, அதிதிகளாகத்தான் வாழ வேண்டி வரும் என்பதை நினைக்கொள்ளுங்கள். ஆகவே வடக்கு கிழக்கு ஒருமைப்பாட்டை பற்றி பேசுகிறார்கள். வடக்கு கிழக்குவை முஸ்லீம்கள் ஆதரிக்க வேண்டும். அப்படி வடகிழக்கு ஒன்றிணைப்புக்கு முஸ்லீம்கள் ஆதரவு அளித்தால் முஸ்லீம்களிலே தகுதியான ஒருவருக்கு நாங்கள் முதலாவது முதலமைச்சர் தருவோம் என்று எங்களுடைய இரா சம்பந்தனையா தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சொல்லுகிறார். எங்களை எப்படி கணக்கெடுத்திருக்கிறார் பாருங்கள். வடக்கு கிழக்கை தூக்கி கொடுத்துப்பட்டு ஒரு முதலமைச்சர் பதவிக்கு நம்மளை பாட்டிக்காரன் சொல்லிட்டு பதவியுண்டா அவனால கொடுக்கறதுக்கு இருக்கிறார். நான் சொல்லியிருக்கிறேன், இதே ராசம்பந்தனும் நானும் மின்னல் போட்டி ஒன்றில் ஒரு காலத்தில் சந்தித்தோம். ராசம்பந்தன் என்னுடன் சொன்னார், முஸ்லீம்கள் பதவிகளுக்காக பறிபோகிறவர்கள், பதவியை காட்டினால் பல்லொழித்து விடுவார்கள், மின்னல் போட்டி. நான் சொன்னேன், உண்மையான பேச்சு ஐயா, நீங்கள் பேசுவது பதவியை தந்தால் நாங்கள் பறிபோய் விடுவோம். உங்களைப் போல் அல்ல, நாங்கள் உங்களுக்கு பின்னால் இருக்கின்ற துப்பாக்கிகள் எங்களுடைய முதுகளுக்கும் பின்னால் இருக்குமானால் நாங்கள் பதவிகளுக்கு பின்னால் போக மாட்டோம். புலிகளுடைய துவக்குத்தான் அவர்களை காப்பாற்றியது. இன்றைக்கு அதே சம்பந்தவன் நமக்கு முஸ்லீம் ஒருவருக்கு முதலமைச்சர் பதவி தரும் அளவுக்கு அவருடைய பேச்சு, அவர் பகிரங்கமாக முஸ்லீம்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதை நான் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய புத்தகத்தில். வடக்கு கிழக்கு இன்னொரு விஷயம், நமக்கு சி வி விக்னேஸ்வரன் ஐயா மிகுந்த மரியாதை உண்டு. ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவர் சொல்லியிருக்கிறார், வடக்கு கிழக்கு ஒன்றிணைத்தலின் போது முஸ்லிம்களுடைய அரசியல் தனித்துவத்தை அங்கீகரித்து முஸ்லிம்களுக்கு வடக்கு கிழக்கில் ஒரு தன்னாட்சி பிராந்திய சபை வேண்டும் என்று சொல்லுகிறார். தரப்படு உருவாகும் என்று, வடக்கு கிழக்கிலே முஸ்லிம்களுக்கு ஒரு தன்னாட்சி உருவாக, பிராந்திய சபை உருவாகும் வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொல்லியிருக்கிறார். நமது முஸ்லிம் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள், நமது படித்தவர்களெல்லோரும், ஆ விக்னேஸ்வரன் ஐயா முஸ்லிம்களுக்கு தன்னாட்சி பிராந்திய சபை தந்திருக்கிறாரே என்று சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் விக்னேஸ்வர் ஐயா அவருடைய சட்ட மொழியை பயன்படுத்தித்தான் சொல்லுகிறார், வடக்கும் கிழக்கும் கிழக்கும் ஒன்றிணையும் போதுதான் முஸ்லிம் தன்னாட்சி பிராந்திய சபை கொடுக்கப்படும். வடக்கும் கிழக்கும் இணைக்கவில்லை என்றால் முஸ்லிம்களுக்கு எதுவுமே கிடையாது, வடக்கிலும் கிடையாது கிழக்கிலும் கிடையாது. அதைத்தான் விக்னேஸ்வரன் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் வடமாகாண சபையில் உள்ள அத்தனை தமிழ் மாகாண சபை பிரதிநிதிகளும் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுவெல்லாம் சரிதான். அதே விக்னேஸ்வரன் ஐயா எங்களுடைய இந்திய தமிழர்களுக்கு அவர்கள் வாழும் சிங்கள 7 சிங்கள மாகாணங்களில், 17 சிங்கள மாவட்டங்களில் அவர்களுக்கு மலேக தமிழ் தன்னாட்சி பிராந்திய சபை வேண்டும் என்று சொல்லுகிறார். 17 சிங்கள மாவட்டங்களிலும் வாழுகின்ற மலேக தமிழர்கள் நுவரேலியாவில் மட்டும்தான் 153,000 பேர் இருக்கிறார்கள். இந்த 17 மாவட்டங்களில் 14 மாவட்டங்களில் மலேக தமிழர்களை விட முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிறார்கள். மலேக தமிழர்கள் 8.5 லட்சம் பேர் இருக்கிறார்கள், முஸ்லீம்கள் 8 லட்சம், முஸ்லீம்கள் 13 லட்சம் பேர் இருக்கிறார்கள். மலேக தமிழர்களை விட 4 லட்சம் அதிகமாக இருக்கின்ற முஸ்லீம்களுக்கு, சிங்கள மாகாண முஸ்லீம்களுக்கு ஏதாவது அதிகாரம் பரகலாவுக்கும் தர வேண்டும் என்று அவர் யோசிக்கவில்லை. அதுபோக
வடக்கு கிழக்கு இணையாவிட்டால் கிழக்கில் இருக்கிற முஸ்லிம்களுக்கும் எதுவுமே கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள். என்ன செய்வது இப்போது? யார் செய்வது இதையெல்லாம்? அரசியலில் ஈடுபாட்டு, அரசியலில் உங்களுடைய வாக்குகளை போட்டு, யார் எவரென்றில்லாமல் உங்களுடைய வாக்குகளை அள்ளிக்கொட்டு, ஒவ்வொரு வாதத்துக்கும் பின்னால் நின்று நீங்கள் செய்திருப்பது இதைத்தான். உங்களுக்காக பேசுவதற்கு இன்றைக்கு யாருமே கிடையாது. நீங்கள் தான் பேச வேண்டும், அதிகாரத்தை நீங்கள் தான் கையில் எடுக்க வேண்டும். இந்த வடகிழக்கிலே வாழ்கின்ற முஸ்லீம்களுடைய நல உரிமைகளை காக்க வேண்டும் என்றிருந்தால் நீங்கள் படித்த படிப்பை எல்லாம் கொண்டு எங்கேயோ போட்டுவிட்டு முஸ்லீம்களுடைய நலனை உரிமைகளை பற்றி சிந்திக்கிற இந்த ஓய்வு பெற்ற காலத்திலாவது நீங்கள் சிந்திக்க கூடாதா? சிந்திக்க வேண்டும். நீங்கள் இந்த மக்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது வட மாகாண முஸ்லீம்கள் தமிழர்களை துரத்தி அடித்தார்களோ, நாங்கள் தமிழ் தேசியத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லை, முஸ்லீம் தேசியமாக்கிவிட்டோம். கிழக்கு மாகாணத்தில் 60,000 முஸ்லீம்கள், 1-2 அல்ல, எத்தனை கிழக்கு மாகாணத்தில் 62,000 ஏக்கர் முஸ்லீம்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றன, இன்றும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. வடமாகாணத்தில் 38,000 ஏக்கர் முஸ்லீம்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டு அது கொடுக்கவில்லை. அந்த வடமாகாணத்திலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து 70% முஸ்லீம்கள் இன்னும் திரும்ப முடியாமல் இருக்கிறார்கள். மன்னாரில் 40% முஸ்லீம்களுக்கு திரும்ப முடியவில்லை. கிளிநொச்சியில் 50% முஸ்லீம்கள் திரும்ப முடியாமல் இருக்கிறார்கள். முல்லைத்தீவில் 60% முஸ்லீம்களுக்கு இன்னமும் வடமாகாணத்துக்கு திரும்ப முடியாமல் இருக்கிறார்கள். இவர்களை திருப்பி அழைப்பதற்கு வடமாகாண சபை இதுவரையில் செய்த விஷயங்கள் 0% மைனஸ். ஆனால் இன்றைக்கு வடகிழக்கு முஸ்லீம்களுக்கு தன்னாட்சி பிராந்திய சபை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இதை எப்படி நம்புவது? இதை எப்படி ஏற்றுக்கொள்ளுவது? இதற்குள்ள மாற்று வழி என்ன என்பதை சிந்திப்பதுதான். எப்போது முஸ்லீம்கள் வடமாகாண முஸ்லீம்களை துரத்தி அடித்து அவர்கள் தமிழ் தேசியம் இல்லை என்று சொன்னார்களோ, எப்போது அவர்கள் கிழக்கு மாகாணத்தில் இருந்த முஸ்லீம்களை எல்லோரையும் விரட்டி 60,000 முஸ்லீம்கள் காலத்துக்கு காலம் அகதியாக்கி, இந்த ஊரிலேயே புத்தம்பையில் இருந்த முஸ்லீம் கிராமம் இல்லை, கடற்கரையில் இருக்கிறார்கள். அப்படி ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு ஊரிலும் இருந்தார்கள். 1987 ஹபீப் முகமது ஏஜிஏ அவரோடு தொடங்கி, மஜீத் டெபியூட்டி மினிஸ்டரில் தொடங்கி, வையே அகமது டிஎஸ்ஓ தொடங்கி, எல்லோரையும் கல்வியற்றவர்களை அழிக்க தொடங்கினார்கள். இதுதான் அவர்கள் செய்தது. இவர்களுடைய அவர்கள் எங்களுக்கு வேறொரு பிரச்சனையும் இல்லை, எங்களுடைய விஷயங்களை நாங்கள் தான் பார்க்க வேண்டியிருக்கிறோம், நாங்கள் தான் பார்க்க வேண்டும். இதைத்தான் நான் சொல்லுகின்றேன். ஆகவே வடக்கு கிழக்கில் வாழுகின்ற முஸ்லீம்கள் தமிழ் தேசியத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் தனியான ஒரு சிறுபான்மை குழுக்கள் அல்ல. வட மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் 600,000 அதிகமான முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். இந்த 600,000, அதே போல கிழக்கு மாகாணத்திலே முஸ்லீம்கள் கொஞ்ச காலத்திற்கு வருஷங்களுக்கு முன்னால் தமிழர்கள் எங்களை விட 1-2% கூட இருந்தார்கள். கடைசி கால வாக்கெடுப்பின் போது எண்ணப்பட்ட வாக்கெடுப்பு தொகையில் முஸ்லீம்கள் இப்பொழுது கூட இருக்கிறார்கள் கிழக்கு மாகாணத்தில். ஆகவே முஸ்லிம் தமிழர்களை விட கிழக்கு மாகாணத்திலே கூட இருக்கின்ற முஸ்லீம்களுக்கு என்ன அதிகார பரவலத்தின் கீழ் என்ன கொடுக்க போகிறார்கள்? ஆனால் தமிழர்கள், வடமாகாண தமிழர்கள் கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களையும் சேர்த்து தமிழ் தேசியம் என்று கிழக்கு மாகாண தமிழர்களுக்கும் சமஷ்டி ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். கிழக்கு மாகாண தமிழர்களில் கொண்ட காதலால் அல்ல, கிழக்கு மாகாணத்தையும் சேர்த்தெடுத்தால் வடமாகாணத்தை விட 820 ஸ்கொயர் மைல், அதை விட அதிகமான நிலப்பரப்பு அவர்களுடைய ஆட்சிக்குள் வரும். அவர்களுடைய ஆட்சிக்குள் வந்தால் அந்த இலங்கையிலே இலங்கையின் மொத்த இடப்பரப்பில் 1/3 வடகிழக்கிலே இருக்கிறது. மொத்த இடப்பரப்பில் நிலப்பரப்பில் கடற்பரப்பில் 1/2 கடற்பரப்பு வடகிழக்கு மாகாண சபை இருக்கின்றது. இவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு சர்வதேச ரீதியில் மேற்கு லோகத்தோடு அமெரிக்காவோடு இந்தியாவோடு கூட்டு சேர்ந்து அவர்கள் வேறு விதமான ஆட்சிக்கு தமிழ் தேசியம் தமிழ தேசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் ஆயுதம் தாங்கி அத்தனை பேரும் தமிழ் தேச தமிழ் ஈழம் எல்டிடி லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் ஈழம் தமிழீழ விடுதலை போராளிகள் புளோத் பீப்புள் லிபரேஷன் ஆஃப் தமிழ் ஈழம் செலோ
தமிழீழம் லிபரேஷன் எல்லோருடைய கட்சிகளுடைய பேரில் தமிழ் ஈழம் என்ற சொல் இருந்தது. அவர்கள் தமிழ் ஈழத்தை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு தேசியம் என்பதை, தமிழ் தேசியம் என்பதை முற்று முழுக்க உணர்ந்து வெளிநாடுகளுக்கும் அதை விட்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் முஸ்லீம் தேசியமாகாத வரையில் உங்களுடைய சுய உரிமையை பற்றி பேசுவதற்கு ஒரு தகுதியும் கிடையாது. வடகிழக்கிலே வாழ்கின்ற முஸ்லிம்கள் யார் என்று கேட்டால் என்ன சொல்லப் போகிறீர்கள்? உங்களுடைய தகுதி என்ன, உங்களுடைய அந்தஸ்து என்ன என்று கேட்டால் என்ன சொல்லப் போகிறீர்கள்? உங்கள் இருக்கின்ற விஷயம், நீங்கள் எல்லோருமே, உங்கள் எல்லோரையுமே வடகிழக்கு முஸ்லிம்கள் எல்லோரையுமே தேசியமாக்க வேண்டும். நாளைக்கு உதாரணத்துக்கு வடமாகாணத்துக்கும் கிழக்கு மாகாணத்தையும் ஒன்றிணைக்க இவர்கள் சொல்லி 7ஆம் தேதி 4ஆம் மாதம் 2016 அவர்கள் வடமாகாண சபையில் தீர்வை நிறைவேற்றினார்கள். அடுத்த நாள் இந்த நாட்டின் ஜனாதிபதியும் பிரதம மந்திரியும் வடகிழக்கு இணைப்பும் கிடையாது, சமஷ்டி ஆட்சியும் கொடுக்கப்பட மாட்டாது என்று சொன்னார்கள். அப்படி நடந்தால், வடகிழக்கு இணைக்கப்படாவிட்டால், சமஷ்டியும் கொடுக்கப்படாவிட்டால், இப்போது இருக்கின்ற மாகாண சபைக்கு கூடிய அதிகாரங்களை கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு அவர்கள் வருவார்கள். ஆனால் 2-3 நாளைக்கு முன்னர் ஆஸ்திரேலியாவை சொல்லியிருக்கிறது, யூ மஸ்ட் கிவ் அ செப்பரேட் ஸ்டேட்ஸ். நோர்வே, அவர்கள் எல்லோரும் ஏனென்றால் அவர்கள் நினைக்கிறார்கள் மேற்கு உலகத்தோடு வடகிழக்கு தமிழர்கள் சேர்வார்கள் என்று. இங்கே சிங்களவர்கள் சீனாவோடு வைத்திருக்கின்ற ஒப்பந்தம், சீனாவுக்கும் மற்ற மேற்கு நாடுகளுக்கும் இருக்கின்ற அரசியல் ஸ்ட்ரகிள் ஃபார் பொலிட்டிக்கல் பவர், வேர்ல்ட் பவர், அந்த அடிப்படையில் தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. பின்னால் மேலோட்டமாக வேறு பேச்சுகள் இருக்கின்றது. வடக்கும் கிழக்கும் இணைக்கப்பட்டால் சில சமயங்களில் வடக்குக்கு சமஷ்டி கொடுக்கப்படலாம். வடக்குக்கு சமஷ்டி கொடுக்கப்படுமானால் கிழக்குக்கு ஒன்றுமே கொடுக்கப்பட முடியாது. அப்படியான ஒரு நிலைமையில் விக்னேஸ்வரன் சொல்லியிருக்க வேண்டும், கிழக்கும் வடக்கும் முனையாத பட்சத்தில் கிழக்கு தமிழர்களுக்கு ஒரு தமிழ் தன்னாட்சி பிராந்திய சபை தருவோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லவில்லை. சொன்னால் முஸ்லிம்களுக்கும் கிழக்கிலே கொடுக்க வேண்டி வரும். அவர்கள் மிகவும் கவனமாக தங்களுடைய காய்களை நவர்த்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மிகவும் சுகமாக தூங்கிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய வித்தியாசம். ஆனால் நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள், வடக்கு கிழக்கு தமிழ் கிழக்கு தமிழர்களை பற்றி நான் ஒன்றும் சொல்லுவதற்கில்லை. அவர்கள் பாவம் வடக்கு தமிழ் தேசியத்தின் ஒரே அங்கம்தான் வடக்கும் கிழக்கும். வடக்கு மூளை என்றால் கிழக்கு தலை எலும்புகுடு, அப்படித்தான் அப்படிதான் வச்சுக்கொண்டிருக்கிறாங்க கிழக்கு. வடக்கில் உள்ள 38 விதமான கிழக்கில் உள்ள 38 விதமான முஸ்லிம்களும் வடக்கில் உள்ள 38 விதமான முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்தால் 76 விதமான தமிழ் மொழி பேசுகின்ற 2 தேசியங்கள், தமிழ் தேசியமும் முஸ்லிம் தேசியமும் உருவாக வாய்ப்பு இருக்கின்றது. இந்த 76 விதமான தமிழ் தேசியங்கள், தமிழ் மொழி தேசியங்கள் ஒன்றிணைந்து அரசாங்கத்திடம் தங்களுக்கு ஒரு சமஷ்டி ஆட்சியை கூட கோர முடியும். வடமாகாணத்தில் இருக்கின்ற 10 லட்சம் தமிழர்களுக்கு அவர்கள் சமஷ்டி ஆட்சியை கொடுக்கப் போகிறார்கள் என்றால், கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற தமிழ் தேசியங்களான முஸ்லிம்களுக்கும் தமிழர்களும் 12 லட்சம் பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் ஒரு சமஷ்டியை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கலாம். தமிழர்களுக்கும் எங்களுக்கும் இடையிருந்த பகையை நாங்கள் மறக்கத்தான் நினைக்கின்றோம். ஆனால் அவர்கள் செய்த காரியங்கள், அந்த வலி எங்கள் நெஞ்சை விட்டும் மாறவில்லை. அந்த காயங்களும் மூனங்களும் இன்னமும் தேறவில்லை. ஆனால் அதை மாற்றுவதற்கு எங்களுக்கு வழி இதுதான். இது இல்லாமல் போனால், கிழக்கு தமிழர்களுக்கு ஒத்துழையாமல் போனால் முஸ்லிம்களுக்கு வேறு வழி இல்லை. இந்த கிழக்கில் உள்ள சிங்களவர்கள் 24 வீதமானவர்களுடைய 38 வீதமான முஸ்லிம்கள் சேர்ந்து 62 வீதமானவர்கள் தங்களுக்குள் ஒரு சமஸ்யை கேட்க முடியும். இவற்றையெல்லாம் தீர்மானிப்பதற்கு இந்த முஸ்லீம்கள், சோ கால்ட் முஸ்லீம் பார்ட்டிஸ், தே மஸ்ட் கெட் டுகெதர். முஸ்லீம் கட்சிகளும் முஸ்லீம் எழுச்சிகளும் இயக்கங்களும் ஒன்றிணைந்து கூடி அமர்ந்து ஒரு தேர்வு திட்டத்தை முன்னுக்க வைக்கும். அதற்கு முந்தி அவர்கள் எல்லோரும் தமிழ் முஸ்லீம் தேசியம் என்ற கொள்கையின் அடிப்படையில் உருவானால் தான் தேசியம் என்ற விஷயத்தை கொண்டு சொல்ல முடியும். அதர்வைஸ் யூ வில் கெட் நத்திங் அண்ட் யூ வில் கோ நோவே. இதுதான் நடக்கப் போகின்ற விஷயம். இந்த நான் யாருடைய பேச்சையோ கேட்கும் வந்து நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய மதிப்புக்குரிய சார் அமீர் அலி அவர்கள்,
பேசுவதற்கு டைம் வேண்டும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நமக்கு பேச கிடைத்தால் பேசுவோம். என்னுடைய இந்த முஸ்லீம் சுயநிர்ணயம் என்ற புஸ்தகம் இன்னும் நாலஞ்சு நாளைக்குள் அடித்து வெளியாகிவிடும். இதற்கு முழு உதவியும் ஒத்துழைப்பும் வழங்கிய தாஜ் தௌஹிக் போன்றவர்களுக்கு என்னுடைய நன்றியை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். என் மதிப்பிற்குரிய மௌலான மர்சூம் மௌலான அவர்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அவர் சட்ட ஆலோசகராக அவரை நாங்கள் இந்த நீங்கள் எல்லாம் நியக்கணும் என்று நான் சிபார்சு செய்திருக்கின்றேன். எல்லோருக்கும் என்னுடைய பணிவான சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்லிம்களின் முத்திரை.